அரங்க டிவியில இருந்து நான் உங்கள் அர்ச்சனா. இன்னைக்கு திருச்சி மாவட்டத்தில் துறையூரில் உள்ள ஓங்காரக்குடிலுக்கு 45வது தவசித்து விழாவில் ஐயாவை பார்க்க வந்த அன்பர்களிடம் அவங்களோட அனுபவத்தை பற்றியும் ஐயாவை பற்றி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கங்கய்யா. ஓம் அகத்தீசாய நம. அம்மா, நான் வந்து சேலம் மாவட்டம் தாரமங்கலத்துலேருந்து வரேன். நான் வந்து ஒரு எஸ் கேசவன். நான் வந்து வழக்கறிஞராக தொழில் செஞ்சுட்டு இருக்கிறேங்கம்மா. சென்ற ஆண்டு வந்து இதே நாள் வந்து அவதார் திருநாள் அன்றைக்கி ஐயாவை பார்க்க வந்தேன். நான் வந்து வேண்டுதல் ஐயா கிட்ட வந்து ஆசையை கேட்டேன், ஆண் குழந்தையே வேணும் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி பையன் எனக்கு பிறந்தான். அதுக்கப்புறம் சைவமாக மாற சொல்லி ஐயா சொன்னாங்க. அது சைவமாக மாறினதுக்கப்புறம் எல்லா விஷயங்களும் நமக்கு நன்மையாக நடக்க ஆரம்பிச்சிருக்குங்க. தொடர்ந்து நான் வந்து வந்துகிட்ருக்கேன். இந்த வருஷமும் ரெண்டாவது வருஷமாக வந்திருக்கேன். எப்பெல்லாம் வருவீங்க நீங்கள்? நான் பௌர்ணமியானால் வந்துட்ருக்கேங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லா பௌர்ணமியும் வர பார்த்துட்டு வந்துட்ருக்கேன். ஐயா அவதார திருநாள் அன்றைக்கி வந்துட்ருக்கேன். இங்கே வரப்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? மற்ற கோயிலுக்கு போயிருப்பீங்க, இங்கேயே வரீங்களா? இல்லை, இங்கே வந்து நம்ம ஒரு தியானம் செஞ்சால் என்ன ஒரு அமைதி கிடைக்குமோ அதை வந்து இந்த இடத்துல வந்து ஐயாவை பார்த்துட்டு போனாலே நமக்கு கிடைக்கும். அது உணர முடியுது நம்மளால. அன்னதானம் போயிருங்களா? அன்னதானந்தும் நான் இது பண்ணியிருக்கேன். புக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறதே எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் குடியிலுக்கு அது எப்போலேருந்து வந்துட்ருக்கீங்க? நான் ஒரு வருஷமாக வந்துட்ருக்கேங்க. யார் மூலயமா வந்தீங்க, யார் சொல்லிங்க? என்னோடய நண்பருங்க. இவர் தான் எடப்பாடியிலேருந்து வர்றாரு. இவர் தான் முதல்ல வந்திருந்தார். அப்புறம் இவரோட அனுபவங்கள் என்கிட்ட சொன்னார், அது மூலயமா நான் வந்தேன். அவர் சொன்னதுமே உங்களுக்கு நம்புற மாதிரி இருந்துச்சு அதெல்லாம்? இல்லை, நான் அது வரைக்கும் நான் இவரை டிவியில் பார்த்துருக்கேன், ஆனால் நான் நேரில் வந்ததில்லை. சரி, ஏதோ கோயில் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்தேன். வரும்போது எனக்கு வேறு அனுபவங்கள் இங்கே கிடச்சிது. சரிங்க. வேறு எதுவும் ஐயா பற்றி உங்களுக்கு? ஐயா பார்த்தீங்கன்னா சித்தர்கள் பற்றி, அகத்தியர் பற்றி, அது எல்லாமே இங்கே வந்தோடனே நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். வெளியில் கேள்விப்பட்டதை விட இங்கே வரும்போது அதிகமாக தெரிஞ்சு. டெய்லி அந்த நாமம்லாம் சொல்றீங்க? அதை நான் பண்ணிகிட்ருக்கேங்க. சரிங்க, ரொம்ப நன்றி.